நம்ம சேனலில் இன்றைக்கி டியூயல் பவர் சப்ளை எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த பிசிபி போர்டு தான் எடுத்துக்க போகிறேன். இது நாலு கெப்பாசிட்டரும் ஒரு மெட்டல் டயோடும் ஃபிக்ஸ் பண்ணுற பிசிபி போர்டு. இது ரெண்டு கெப்பாசிட்டரும் ஒரு மெட்டல் டயோடும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிசிபி போர்டு. இது ரெண்டு கெப்பாசிட்டர் மெட்டல் டயோட் பிசிபி போர்டு. இது பார்த்திங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டரும் டயோடு வந்து வேறு மாதிரி கனெக்ஷன் இருக்கும். இதில் ஏன் அப்படின்னா 6 ஆம்ப்ஸ் டயோடெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது தேவையில்லை. நான் இது மட்டும்தான் இப்போத்துக்கு எடுத்துக்க போகிறேன். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு 4 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன், ஒரு மெட்டல் டயோடு எடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 4700 மைக்ரோஃபேரட் 50 வோல்ட்ஸ் கெப்பாசிட்டர். இதை தான் நான் எடுத்துக்க போகிறேன். கெப்பாசிட்டரில் மார்க்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் கொடுத்துருக்கிறது நெகட்டிவ். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா லெக் வந்து பெருசு சின்னதுன்னு இருக்கும். பெருசாக இருக்கிறது எப்போவுமே பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது எப்போவுமே நெகட்டிவ். கெப்பாசிட்டரை நம்ம ஃபில்டர்னு சொல்லுவோம். நான் வந்து மெட்டல் டயோடு யூஸ் பண்ணுறேன். இது 3510 மெட்டல் டயோடு. நான் 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மெட்டல் டயோடு எடுத்திருக்கேன். இது 35 ஆம்ப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம கனெக்ஷன் எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இந்த சைடு வந்து இன்புட், இந்த சைடு அவுட்புட்டு. எப்படின்னா ஏசி இந்த சைடு கொடுக்க போகிறோம், டிசி அவுட்புட் நம்ம எடுக்க போகிறோம். டிசிக்கு மட்டும்தான் எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம கொடுக்குற இன்புட்டு டயோடுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் கெப்பாசிட்டருக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டரில் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கனெக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க. அடுத்தது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ கெப்பாசிட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது டயோடை கொடுக்க போகிறோம். டயோடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி பாசிட்டிவ் ரெண்டும் இருக்குது. ஏசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏசி. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ சால்டர் பண்ணிடலாம். கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது மெட்டல் டயோடு சால்டர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சால்டரிங் கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் கெப்பாசிட்டரும் ஒரு மெட்டல் டயோடும் நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. ஓகே, இது ஏசி இன்புட் இந்த சைடு கொடுக்க போகிறோம், டிசி அவுட்புட் இங்கே எடுக்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, இதை மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். இது டிரான்ஸ்ஃபார்மர் 3030 டிரான்ஸ்ஃபார்மர். இந்த பக்கம் இருக்கிறது ப்ரைமரி கரண்ட்டு, இது செகண்டரி கரண்ட்டு. செகண்டரி கரண்ட்டில் இது 30030,
இது 12012 இது 012 இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த 30030 செகண்டரி கரண்ட்லேருந்து எது கிரவுண்டு ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இங்கே வந்து டபுள் வயர் இருக்கும் அதில் இதுதான் வந்து ஜீரோ மற்ற ரெண்டுமே வந்து சிங்கிள் வயர் தான் சிங்கிள் தான் இருக்கும் அதில் மேக்ஸிமம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் மூணுமே ஒரே கலராக இருக்குது ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறது எப்படின்னா இதில் ரெண்டு லீ இருக்கும் இதில் ரெண்டுலேயும் ஒன்று தான் இருக்கும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் 30030லேருந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இன்புட் வந்து இந்த சைடு தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சென்டராக போகிறது பார்த்திங்கன்னா பெரிய இதுக்கு போகுது ஸோ இது கிரவுண்டு நம்ம இந்த சைடை 30க்கு கொடுக்க போகிறோம் இன்னொன்று 30க்கு கொடுக்க போகிறோம் இதை கிரவுண்ட் பண்ண போகிறோம் இப்போ சால்டரிங் பண்ணிக்கலாம் நம்ம கனெக்ஷனை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறத இங்கே குத்தணும் பிளாக் இருக்கிறத கிரவுண்டில் குத்தணும் இப்போ டிசி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த சைடு டர்ன் பண்ணிக்கலாம் நான் 200ல் வச்சுருக்கேன் கிரவுண்டு இந்த சைடு ஆர் இந்த சைடு ஏதோ ஒரு சைடு வச்சு கனெக்ஷன் செக் பண்ணிக்கலாம்